ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி பிளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேண்ட் ஸ்லீவுக்கு வந்து நம்ம செக்குடு எப்படி போடணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹேண்டோட கீழ்பார்ட் மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச்சஸ் வருது. நான் 6 இன்ச்சஸ் வந்து சென்டர் மார்க் பண்ணுறேன். மொத்தம் 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 10.5 இன்ச்சஸ். ஸோ அதை அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போது நமக்கு இங்கே பார்ட்ரு வந்து இருக்கிறதுனால பார்ட்ருக்கு பார்ட்ரு டிசைனுக்கு மேலே தான் நான் வந்து செக்குடு போட போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா கீழே இருந்தே கூட நீங்கள் செக்குடு போடலாம். ஹேண்டோட ஆம்கோல் அளவு வந்து 18 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ நான் அதையும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறேன். நம்ம 10.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் அளவு எடுத்தோம்ல, அங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஹேண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். 10.5 இன்ச்சஸ் ஹைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் குறைஞ்சி ஷேப் போட்டு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டு இல்லை 3/4 ஹேண்டுக்கு எப்படி வந்து ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பார்டர் இல்லாமல் இப்போ நான் வந்து நார்மல் கிளாத்தில் போடுறீங்க அப்படின்னாலும் ஃபுல் ஹேண்டுக்கும் செக்குடு போடலாம். இதில் ஆல்ரெடி பார்டர் இருக்கிறதுனால பார்டருக்கு மேலே தான் செக்குடு போட போகிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் பண்ணி நான் இப்போ ஹேண்ட் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நான் மேலே மட்டும்தான் வந்து செக்குடு போட போகிறேன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று ரைட் சைடில் இருக்க கார்னர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லை லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர் ஸ்டார்ட் பண்ணணும். நான் லாங் சைஸ் ஸ்கேல் வந்து அளவு வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை இன்ச்சு வேணும் அப்படின்னாலும் மார்க் பண்ணலாம். ஆனால் ஸ்கேலில் நமக்கு போடும்போது கோடு நீட்டாக வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்கள். செக்குடு ஸ்லீவ் வந்து நமக்கு மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கார்னர் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க, அதே சைஸில் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கார்னரில் வந்து ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கடைசி கார்னரில் போய் முடியும் போதும் அது ஷார்ட்டில் தான் முடியும். பாருங்கள், ரொம்ப சின்ன லைனில் தானே முடியுது. இதுதான் கரெக்டு. இப்போ நீங்கள் வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம செக்குடு போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ செகண்ட் செக்குடு போட ஸ்டார்ட் பண்ணுறது லெஃப்ட் சைட்லேருந்து தான் கண்டிப்பாக வரணும். ரைட் சைட்லேருந்தே அதே மாதிரி நம்ம சின்ன லைன்லேருந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம செக்குடு போட போகிறது லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு செக்குடு போட போகிறது ரைட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து செக்குடு லைன் கரெக்டாக வரும். இல்லைனா பாக்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக போகும். ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி கண்டிப்பாக வராது. அதனால் ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன மெஷர்மெண்ட் நம்ம வச்சு போட்டோமோ ஃபஸ்ட்டு போட்ட செக்குடுக்கான லைன்ஸு அதே மெஷர்மெண்ட் வச்சு போடுங்க. நமக்கு அப்போ தான் செக்குடு வந்து கரெக்டாக வரும். நான் லாங் சைஸ் ஸ்கேல் வந்து அளவு வச்சு அந்த மெஷர்மெண்ட்லேயே தான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவோட செக்குடு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து நம்ம செக்குடு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேமில் செட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கப்புறம் செக்குடு மார்க் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம ஃப்ரேம் செட் பண்ணும்போது கிளாத்லாம் டைட் பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக செக்குடு போட்டோம் அப்படின்னா அது மூவ் ஆகும், கரெக்டான அளவு வராது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேமில் செட் பண்ணுங்கள். இப்போ நான் செக்குடு போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் ஃபுல் ஹேண்டுக்கு செக்குடு போடணுனாலும் போடலாம். நான் பார்டருக்கு மேலே போட்டு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.